குழந்தையின்மை, உடல் பருமன், சர்க்கரை நோய் உள்ளிட்ட உடல் கோளாறுகளுக்கு பாரம்பரிய சித்த மருத்துவ முறையில் தீர்வு காண வீரபத்ரன் வைத்தியசாலை. தொடர்புக்கு 9844-844-673-9900-145-135. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் குரல் நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு மாநில தலைவர் திரு முகமது ஷேக் அன்சாரி அவர்கள். வணக்கம் சார். சார், இப்ப சென்னை உட்பட தமிழகம் முழுவதுமே, அது மட்டும் இல்லாம இந்தியா முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா அலுவலகங்கள் மற்றும் நிர்வாகிகளுடைய வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ஐஏ அதிகாரிகள் வந்து சோதனை நடத்திட்டு வராங்க. குறிப்பா பல்வேறு நிர்வாகிகளை வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்கவே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல் வந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த என்ஐஏ அதிகாரிகளுடைய நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா இன்னைக்கு காலையில அதிகாலை ஒரு 3:30 இந்தியா முழுவதும் ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட பகுதிகளில் பாப்புலர் ஃப்ரண்டுடைய மாநில நிர்வாகிகள் அதே போன்று தேசிய நிர்வாகிகளுடைய வீடுகளில் முழுவதுமாக சோதனை செய்யப்பட்டது. அது என்ஐஏவால் தேசிய புலனாய்வு அமைப்பு என்கிற ஒரு அமைப்பால் இன்று சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பாப்புலர் ஃப்ரண்டுடைய நிர்வாகிகள் அதே போன்று உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நடவடிக்கையை பாப்புலர் ஃப்ரண்ட் மிக வன்மையாக கண்டிக்கின்றது. என்ஐஏ என்கிற இந்த அமைப்பு தீவிரவாத செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு எதிராக வழக்கு தொடுப்பதும் அவர்களை விசாரித்து அவர்களுக்கு தகுந்த தண்டனை வாங்கி தருவதும் தான் அந்த அமைப்புடைய ஒழுங்கு. அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. ஜனநாயக ரீதியாக சமூகத்திற்காக, சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களுக்காக யாரெல்லாம் தங்களுடைய உரிமைகளை கோர முடியாமல் இருக்கின்றார்களோ அவருடைய உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக, குறிப்பாக சிறுபான்மையின மக்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய அமைப்புகளை தொடர்ச்சியாக என்ஐஏ என்கிற இந்த அமைப்பு குறிவைத்து அவர்கள் மீது வழக்குகளையும் அவர்களை கைது நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றது. இது பாப்புலர் ஃப்ரண்ட் மீது அவர்களுக்கு ஏற்கனவே இன்று ஆளக்கூடிய பாஜகவிற்கு அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கின்றது. ஏனென்றால் அவருடைய இலக்குக்கு தடையாக பாப்புலர் ஃப்ரண்ட் இருக்கின்றதோ என்கிற ஒரு அச்சம் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் அவர்கள் இந்த நாட்டில் சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் செய்து வருகின்றது. இந்துத்துவா என்கிற ஒரு சித்தாந்தத்தை கையில் வைத்துக் கொண்டு அதனை வைத்து மத அரசியலை மேற்கொண்டு மக்களுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவருடைய அரசியல் அமைப்பான பாஜக இன்று அதிகாரத்துக்கு வந்திருக்கின்றார். இந்த அமைப்புக்கு எதிராகவும் இந்த சித்தாந்தத்துக்கு எதிராகவும் பாப்புலர் ஃப்ரண்ட் தொடர்ச்சியாக களப்பணி ஆற்றி வருகின்றது. மக்களை அதற்காக மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அமைப்பு தான் பாப்புலர் ஃப்ரண்ட் அமைப்பு. அதுவும் தேசிய அளவில் இயங்கக்கூடிய, ஜனநாயக அடிப்படையில் இயங்கக்கூடிய மகத்தான அமைப்பு. இந்த அமைப்பின் மீது அவர்களுக்கு வன்மம் இருப்பதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இன்று என்ஐஏவை அவர்கள் ஏவியிருக்கின்றார்கள். இந்த விசாரணை அமைப்பு என்ஐஏ பொறுத்த வரைக்கும் நாங்கள் பல முறை நாங்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றோம், மீண்டும் ஒரு முறை குற்றச்சாட்டுகளை வைக்கின்றோம். என்ஐஏ என்கிற அமைப்புக்கு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்று அவர்கள் பெயர் சூட்டியிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் காவடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இன்று இந்த என்ஐஏ என்கிற அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட ஆர்எஸ்எஸ், இன்னும் சொல்ல போனால் குண்டுவெடிப்புகளில், பல்வேறு குண்டுவெடிப்புகளில் அவர்களுக்கு தொடர்பு இருப்பது என்பதை பல தருணங்களில் நீதிமன்றங்கள் வாயிலாகவே வெளியே வந்த பிறகு கூட அவர்கள் குறித்து இதுவரை எந்த விதமான விசாரணையும் மேற்கொள்ளாத இந்த என்ஐஏ அமைப்பு குறிக்கோளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இது பாப்புலர் ஃப்ரண்டுக்கு மட்டும் நிகழ்ந்த நிகழ்வாக நாங்கள் பார்க்கவில்லை. ஜனநாயகத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய, மதசார்பற்ற கோட்பாடுகள் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற, அதே போன்று இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் சமூக ஒற்றுமைக்காகவும் சமூகத்தில் விளிம்புநிலை மக்களின் உரிமைக்காகவும் போராடி அதற்கு எதிராக செயல்படக்கூடிய பாரதிய ஜனதாவுடைய அந்த சித்தாந்தங்களுக்கும் எதிராக யாரெல்லாம் பேசுகின்றார்களோ அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், அவரும் சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வழங்க வேண்டிய உரிமையான பிணை கூட வழங்காமல் அவர்கள் இன்னும் விசாரணை கைதிகளாக தொடர்ச்சியாக சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதுதான் இன்று என்ஐஏ மீது மக்கள் நம்பிக்கை இழப்பதற்கான காரணங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் என்ஐஏ மீது நாங்கள் எப்போதும் மதிப்பு வைத்தது கிடையாது, நம்பிக்கை வைத்தது கிடையாது. காரணம், அவர்கள் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்கிற குற்றச்சாட்டு இருக்கின்றது. அந்த குற்றச்சாட்டுகளை அவர்கள் தொடர்ச்சியாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப என்ஐஏ தரப்புல வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா,
பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்தல், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரவாத அமைப்புல வந்து மக்களை வந்து சேர வைக்கிறாங்க, அப்புறம் பயிற்சி முகாம்களை வந்து பிஎஃப்ஐ வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி வழங்கியிருக்கின்றது என்று அவர்கள் சொன்னால் அதை அவர் நிரூபிக்க வேண்டும். அப்படி நிதி வழங்கியிருப்பதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் இன்று பயங்கரவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் தான். ஆர்எஸ்எஸ் தான் பயங்கரவாத அமைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய உண்மை முகம் தொடர்ச்சியாக இப்பொழுது வெளி உலகத்துக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்னால் கூட யஷ்வந்த் சிந்தே என்கிற ஆர்எஸ்எஸ் உடைய நீண்டகாலமாக உறுப்பினராக இருந்தவர், நீண்டகாலமாக செயற்பாட்டாளராக இருந்து செயல்பட்ட ஒரு நபர், அவரே தன்னுடைய குற்றச்சாட்டை அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அவர் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கின்றார். நீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் செய்திருக்க பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கின்றார். அந்த பிரமாண பத்திரத்தில் கூட அவர் என்ன சொல்கின்றார்கள் என்றால், இந்தியாவில் பல குண்டுவெடிப்புகள் நடந்திருக்கின்றது, அந்த குண்டுவெடிப்புகள் குறிப்பாக முஸ்லிம் சமூகம் எங்கே அடர்த்தியாக இருப்பார்களோ அங்கே நடந்திருக்கின்றது, அத்தனை குண்டுவெடிப்புகளிலும் கைது செய்யப்பட்டவர்கள் முஸ்லிம்கள், ஆனால் திட்டமிட்டு இந்த குண்டுவெடிப்புகளை செய்தது யார் என்றால் ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இயங்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் தான் செயல்பட்டிருக்கின்றார்கள் என்பதை அவர் தன்னுடைய தானாக முன்வந்து நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கின்றார். அவர் இந்த இது வந்து ரொம்ப நீண்ட காலத்துக்கு முன்னால் கிடையாது, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கிடையாது, இப்பொழுது சமீபத்தில் ஒரு சில தினங்களுக்கு முன்னால் நடைபெற்ற செய்தி. இது எல்லா ஊடகங்களும் அந்த செய்தியை உள்வாங்கியிருக்கின்றது. ஆனால் ஊடகங்கள் தங்களுடைய நேர்மையான நிலைப்பாட்டை அவர்கள் வந்து எப்பொழுதும் வந்து அதில் குறை வைத்திருக்கின்றார்கள் என்பதாகவும் கருதுகின்றோம். இப்படிப்பட்ட அமைப்புக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் எப்பொழுது பண உதவி செய்திருக்கின்றது, பொருளாதார உதவி செய்திருக்கின்றது, அவர்களுக்கு நாங்கள் எப்போது பயிற்சி கொடுத்திருக்கின்றோம் என்ற செய்தியை அவர்கள் நிரூபிக்க வேண்டும். ஆர்எஸ்எஸ் தான் பயங்கரவாத அமைப்பு, ஆர்எஸ்எஸ் தான் பயங்கரவாத பயிற்சிகளை மேற்கொண்டு இந்தியாவில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அமைப்புக்கு இதுவரைக்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் எந்த பயிற்சியும் வழங்கவில்லை, எந்த பொருளாதார உதவிகளும் செய்யவில்லை என்பதுதான் உண்மை. இன்னைக்கு பீமா கோரைகால நடந்த செய்திகள் அத்தனை பேருக்கும் தெரியும், அத்தனை ஊடகங்களுக்கும் தெரியும். உலக அரங்கில் இவர்கள் தலைகுனிக்கக்கூடிய அளவிற்கு இவருடைய மிக மோசமான ஒரு போடி குற்றச்சாட்டுகள் மூலமாக கைது செய்யப்பட்ட நபர்கள் இன்று உள்ளே இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த மக்கள் உரிமைக்காக போராடியவர்கள், மக்களுக்காக பேசியவர்கள், இந்த மக்களுக்காக தன்னுடைய நாட்களை கழித்தவர்கள், அந்த மக்கள் இன்று சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வரிசையில் தான் பாப்புலர் ஃப்ரண்டும் இன்று குறிவைக்கப்பட்டிருக்கின்றது. பாப்புலர் ஃப்ரண்டை அவர்கள் பொய்யான போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மீது பொய் வழக்குகளும் போடப்பட்டிருக்கின்றது. நான் ஒரே கேள்வியை கேட்கின்றேன், இன்று அவர்கள் கைது செய்ய வேண்டும் என்றால் இன்று இந்தியா முழுவதும் பல இடங்களில் சாமியார்கள் என்ற பெயர இந்துத்துவவாதிகள் பேசுகின்ற அந்த பேச்சை கேட்டு அந்த பேச்சுக்கு பின்னால் என்ன இருக்கின்றது என்பதை அறிந்து அவர்களை கைது செய்திருக்க வேண்டும். எத்தனை சாமியார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எலி நரசிம்மன் என்கிற ஒரு சாமியார் பேசுகின்றார் முஸ்லிம்களை படுகொலை செய்ய வேண்டும், அதற்காக நீங்கள் தயாராகுங்கள் என்று சொல்கின்றார். இன்னொரு சாமியார் பேசுகின்றார், இதெல்லாம் வெளிப்படையாக பேசப்பட்ட பேச்சுகள், முஸ்லிம் பெண்களை நீங்கள் இழுத்து வந்து தெருவில் வந்து கற்பழியுங்கள் என்று சொல்கின்றார். இவ்வளவு கீழ்த்தரமான இழிவான பேச்சுகள் எல்லாம் இவர்களுக்கு தேச ஒற்றுமையை போற்றக்கூடிய வார்த்தைகளாக தெரிகின்றதா இந்த எண்ணெய் என்கிற அமைப்புக்கு? நாங்கள் ஒற்றுமையை பத்தி பேசுகின்றோம், சமூக நல்லிணக்கத்தை பற்றி பேசுகின்றோம், அது இவர்களுக்கு வந்து தீவிரவாத செயல்களாக தெரிந்தால் இந்த சமூக ஒற்றுமை என்கிற தீவிரவாத செயலை நாங்கள் தொடர்ச்சியாக முன்வைப்பதற்கு தயாராக இருக்கோம். இன்னொன்னு, ஏறத்தாழ 20,000 கோடிக்கு குஜராத்தில மட்டும் ஹெராயின் வந்து கடத்தப்பட்டிருக்கின்றது. யாருடைய கோர்ட்ல வந்து கடத்தப்பட்டிருக்கின்றது? அதானுடைய கோர்ட்ல. அதானி என்கிற முதலாளியை இதுவரைக்கும் எந்த விசாரணை அமைப்புகள் விசாரித்திருக்கின்றது? சாதாரண அமௌண்ட் கிடையாது, பெரிய அமௌண்ட், ஏறத்தாழ 20,000 கோடி. இந்த 20,000 கோடி பொருளாதாரத்தை வைத்து இந்தியாவை என்ன செய்ய முடியும், நாசப்படுத்தி வர முடியும். அந்த அளவிற்கு ஹெராயின் கடத்தப்பட்ட விஷயத்தை கூட இவர்கள் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். யார் எங்களை வந்து நேசிக்க வேண்டும், அவர்கள் நேசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களை நேசிக்க வேண்டியவர்கள் சாமானியர்கள் நேசிக்க வேண்டும், உரிமைக்காக போராடக்கூடியவர்கள் நேசிக்க வேண்டும், உரிமை இழந்த மக்கள் எங்களை நேசிக்க வேண்டும், அவர்கள் நேசிக்கின்றார்கள். இந்த மதவாத அமைப்புகள் எங்களை நேசிக்க வேண்டியதில்லை, அவர்கள் எங்களை எப்பொழுதுமே எதிரிகளாகத்தான் பார்ப்பார்கள். அதை தான் நானும் விரும்புகிறேன். சரி, இப்ப என்ஐஏ அதிகாரிகளுடைய இந்த சோதனையை இனிமேல் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எப்படி எதிர்கொள்ள போகிறது? இது வந்து சட்ட ரீதியா இந்த வழக்குகளை வந்து சந்திக்க இருக்கீங்களா? நிச்சயமாக
எல்லா வழக்குகளையும் ஜனநாயக ரீதியாகவும் சட்ட ரீதியாகவுமே நாங்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் வந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்த வழக்கையும் நாங்கள் சட்ட ரீதியாக நிச்சயமாக சந்திப்போம். ஜனநாயகத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. நீதிமன்றங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு குறைந்தாலும் கூட ஜனநாயக அமைப்புகளாக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை, அதே போன்று என்ஐஏ போன்ற அமைப்புகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை குறைந்தாலும் கூட மக்கள் மன்றத்தை நம்புகின்றோம். மக்களிடம் இருக்கக்கூடிய ஜனநாயக உணர்வுகளை நாங்கள் நம்புகின்றோம். ஜனநாயக அமைப்புகளாக இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்புகின்றோம். உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் நேர்மையாக தங்களுடைய செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று செயல்படக்கூடிய ஊடகவியலாளர்களை நாங்கள் நம்புகின்றோம். அந்த அடிப்படையில் ஜனநாயகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அடிப்படையில் நாங்கள் ஜனநாயக ரீதியாக போராடுவோம், மேற்கொண்டு சட்ட ரீதியாகவும் போராடுவோம். சார், என்ஐஏ அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறைக்கு தகவலே தெரிவிக்காம வந்து பாத்தீங்கன்னா மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரோடு வந்து இந்த சோதனையை வந்து மேற்கொண்டிருக்காங்க, நிர்வாகிகளை வந்து கைது செய்திருக்கிறாங்க. அப்ப இது வந்து மாநில அரசுக்கு விடப்பட்ட சவாலா நீங்க பாக்குறீங்களா? நிச்சயமாக இன்று மாநில ஒவ்வொரு மாநில அரசுகளும் தங்களுடைய தாங்கள் வந்து பிஜேபியோடு கூட்டணி அமைத்துக் கொண்ட மாநில கட்சிகள் கூட இன்று உணர்ந்திருக்கின்றார்கள். நம்முடைய உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு மாநிலம், அவர்கள் திராவிட மாடல் என்பதை மட்டும் சொல்லிக் கொண்டு விடுவது இல்லை, அதை தாண்டி அவர்கள் மாநில உரிமைகளை பற்றி தொடர்ச்சியாக அவர்கள் பேசுகின்றார்கள். ஆனால் இந்த மாநில உரிமைகளை பற்றி பேசக்கூடிய இந்த அரசு இதற்கு இடம் தந்து விட்டதோ என்கிற கேள்வி எங்களுக்கு வருகின்றது. மாநில அரசை மாநில உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று போராடக்கூடிய இந்த அரசை பொறுத்தவரை இன்று தேசிய அளவில் இருக்கக்கூடிய விசாரணை அமைப்புகள் வருகின்ற போது அவர்கள் தாண்டோடி தரமாக வருகின்றார்கள். அவர்கள் வந்து எந்த விதமான யாரிடமும் அவர்கள் அனுமதி பெறாமல் வருகின்றார்கள். இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இது ஜனநாயக மாநில உரிமைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக சவாலாக வந்து அமைந்துவிடும். மாநில உரிமையை பாதுகாக்கக்கூடியவர்கள் இதை வந்து அவர்கள் வந்து தடை செய்ய வேண்டும். இன்று யார் மேல வேணாலும் வந்து வழக்கு போடலாம், அது எந்த மாநிலத்தில் இருந்தாலும் வழக்கு போடலாம். வழக்கு போடப்பட்ட மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னு டெல்லி, இன்னொன்று வந்து பீகார். இந்த எஃப்ஐஆரை வைத்து இந்த ஆர்சியை வைத்துதான் அத்தனை பேரும் இன்று தமிழ் இந்தியா முழுவதும் பல இடங்களில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்கின்றதோ அந்த இடத்தில் ஒரு எஃப்ஐஆரை போட்டு விட்டு எல்லா மாநிலத்திலையும் அவங்க வந்து என்ன செய்ய முடியும், சுதந்திரமாக செயல்பட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்களை கைது செய்ய முடியும் என்று இருக்கின்ற போது மாநிலத்துடைய உரிமை என்ன ஆவது என்கிற கேள்வி எங்களுக்கு வந்து வருகின்றது. ஆனால் மாநில அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும். கைது செய்யப்படக்கூடிய இந்த விஷயங்களை மாநில அரசோடு விவாதித்திருக்க வேண்டும், அவர்களோடு அவர்கள் கலந்தாலோசித்திருக்க வேண்டும். அதையெல்லாம் செய்யவில்லை என்பதை நாங்கள் வந்து இந்த கைது நடவடிக்கை மூலமாகவும் அதே போன்று இங்கு நடத்தப்பட்ட சோதனை மூலமாகவும் எங்களுக்கு தெரிய வருகின்றது. அதனால் மாநில உரிமைகளை பற்றி பேசக்கூடியவர்கள் இன்று சிபிஐயா இருந்தாலும் சரி என்ஐஏவா இருந்தாலும் சரி இவர்களை அனுமதிக்கவே கூட, அதை விட இந்த கட்டமைப்பான விசாரணை அமைப்புகள் இங்கே இருக்கின்றது, இங்கே உளவுத்துறை இருக்கின்றது, அதே போன்று தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை சிறப்பாக செயல்படுகின்றது. அந்த காவல்துறையே விசாரணையை மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை கை வைத்துக் கொண்டு அவர்களை இவர்கள் வந்து என்ன செய்யணும், தடுத்து நிறுத்த வேண்டும். அதுதான் மாநில சுய உரிமையை பாதுகாப்பதற்கான அடையாளமாக இருக்கும் என்பதை நான் வந்து இங்கு வலியுறுத்த விரும்புகிறேன். தமிழகம் முழுவதும் 50 மேற்பட்ட இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா RSS அணிவகுப்பு நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அனுமதி வழங்கியிருக்கு. இந்த அணிவகுப்புக்கு வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? இது வந்து அப்பட்டமான, அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த ஜனநாயகத்தை நம்பக்கூடியவர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் பார்க்கின்றோம். மனித நேயத்தை நேசிக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாகத்தான் இந்த தீர்ப்பை வந்து பார்க்கின்றோம். இந்தியா முழுவதும் பல இடங்களில் இவர்கள் கலவரத்தை தூண்டும் விதமாகத்தான் எல்லா செயல்பாடுகளும் இருக்கின்றன. இது எத்தனையோ கோவில் திருவிழாக்கள் எங்க ஊர்களில் எங்க தெருக்களில் முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் கூட வந்து வருகின்றது. மாரியம்மன் கோவிலுக்கு போகக்கூடியவர்கள் போகின்றார்கள். அதே போன்று என்னென்ன கோவில்களுக்கு என்னென்ன திருவிழாவுக்கு கோவில் திருவிழாவுக்கு அவர்கள் போகின்றார்களோ அவர்கள் அதற்கான விழாக்களை முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் நடத்துகின்றார்கள். எந்த பிரச்சனையும் வருவது வந்து கிடையாது. ஆனால் இங்கே சில விநாயகர் சதுர்த்தி மட்டும் வந்து பிரச்சனை வருகிறது. காரணம் என்னவென்றால் அவர்கள் திட்டமிட்டு இந்த ஆன்மீகத்தை அரசியலாக ஆக்குவதற்காக
கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக இந்துத்துவ சக்திகள் இந்த விழாவை முழுமையாக கையில் எடுத்ததுதான் காரணம். அதே போன்றுதான் இங்க எல்லா கலவரத்துக்கும் அடிப்படையான காரணமாக அமைந்திருப்பவர்கள், எல்லா குண்டுவெடிப்புகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியவர்களா என்றால் RSS அமைப்பு. இந்த அமைப்பு தன்னுடைய கைத்தடியை வெளியே காட்டினாலும் கூட எல்லா இடங்களிலும் எல்லா வளாகங்களிலும் இவர்கள் பயிற்சி கொடுக்கின்றார்கள். அந்த பயிற்சி அத்தனையும் மிக மோசமான பயிற்சி, துப்பாக்கி பயிற்சி, அதே போன்று குண்டு வைப்பதற்கான பயிற்சிகள் போன்ற பயிற்சிகளை அவர்கள் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு அனுமதி என்பது ஜனநாயகத்தை நம்பியிருப்பவர்களை இந்த நீதிமன்றம் ஏமாற்றி விட்டதோ என்கிற எண்ணம் தான் எங்களுக்கு தோன்றுகின்றது. நீதிமன்றத்தின் மீது இன்றும் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம், அந்த நம்பிக்கையை நீங்கள் தகர்த்து எறிந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கை நீதிமன்றத்திற்கு முன்னால் நான் முன்வைக்க விரும்புகிறேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேரும் பண்ணுங்கள். டாட்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.